ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கெமிஸ்ட்ரியில் ப்ரீவியஸ் கிளாஸ் ஆஃப்டர் தட் எக்ஸாமுக்கு பிஃபோராகவே ஒரு கிளாஸ் பார்த்துருக்கோம். ஸோ அதனாக்கா பி பிளாக் எலமெண்ட்ஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு சம் இன்ட்ரடக்ஷன்லாம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ நமக்கு வந்துட்டு இன் அவர் பீரியாடிக் டேபிள் ஸோ ஹவு மெனி குரூப் ப்ரெசென்ட் இன் தர் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா 18 குரூப்ஸ் இஸ் ப்ரெசென்ட். ஓகேவா? ஸோ 7 பீரியட்ஸ் இஸ் தேர். ஸோ டோட்டலாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா 112 எலமெண்ட்ஸ் வந்து நம்ம வந்துட்டு அக்செப்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருக்கோம். 118 எலமெண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நவ டேஸ் நியூ எலமெண்ட்ஸ் நிறையா நமக்கு வந்துட்டு டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க, அக்செப்டேஷன்ஸும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரொடக்ஷன். ஸோ நம்ம கெனித் வேடை பற்றி நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் யூ ஹாவ் டு நோட்டட் தட். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னு சம் இன்ட்ரொடக்ஷன்ஸ் வந்து பார்த்தோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா பி பிளாக் எலமெண்ட்ஸ் நம்ம ப்ரீவியஸ் இயர் 11th பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம எஸ் பிளாக். ஸோ 4 பிளாக்ஸ் இருக்கு நம்ம பீரியாடிக் டேபிளில், 4 பிளாக்ஸாக பிரிச்சிருக்காங்க. எஸ் பிளாக், பி பிளாக், டி பிளாக், தென் எஃப் பிளாக். ஓகேங்களா? ஸோ பீரியாடிக் டேபிளில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் 2 குரூப்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ். ஸோ அதை ப்ரீவியஸ் இயர் வந்து படிச்சிருக்கோம், 1S பிளாக் எலமெண்ட்ஸ், 2S பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பீரியாடிக் டேபிளில் 3rd குரூப்லேருந்து 12th குரூப் வரைக்கும். ஓகேங்களா? ஸோ 3rd to 12th வரைக்கும் நம்ம என்னென்னு சொல்லுவாங்கனாக்கா டி பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். 13th குரூப்லேருந்து 18th குரூப் வரைக்கும் நமக்கு என்னன்னாக்கா பி பிளாக் எலமெண்ட்ஸ். ஓகேங்களா? சரி, நம்மளுக்கு பீரியாடிக் டேபிளில் ஸோ பிலோ ஆஃப் த பீரியாடிக் டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸோ 2 சீரீஸ் இஸ் ப்ரெசன்ட், தட் இஸ் ஆக்டினைட் சீரியஸ் அண்ட் லாந்தனைட் சீரியஸ். ஸோ விச் இஸ் கால்ட் அஸ் வாட் அப்படின்னா எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ். ஓகேங்களா? தட் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ் தட் இஸ் அ இன்னர் இன் டு த ப்ரெசன்ட் என்னன்னாக்கா டி பிளாக் எலமெண்ட்ஸ். அதனால இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் இருக்கு. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு இப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் எஸ் பிளாக் எலமெண்ட்ஸை படிச்சிட்டோம். ஸோ ஃபார் திஸ் இயர், ஸோ ஹையர் செகண்டரி செகண்ட் இயரில் பார்த்தீங்கனாக்கா நம்ம பேலன்ஸ் இருக்க பிளாக்ஸ் எலமெண்ட்ஸ் எல்லாமே படிக்க போகிறோம். என்னென்ன பிளாக்ஸ் இருக்கு அப்படின்னாக்கா பி பிளாக் இருக்காங்க, டி பிளாக் இருக்காங்க, எஃப் பிளாக் இருக்காங்க. ஸோ இந்த 3 பிளாக்ஸுமே படிக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன படிக்க போறோம்னாக்கா பி பிளாக் எலமெண்ட் 1. இதையே 2 பிரித்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஓகேவா? ஸோ என்னன்னாக்கா எஸ் பிளாக், அதாவது பி பிளாக் எலமெண்ட்ஸ் 1, பி பிளாக் எலமெண்ட்ஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பி பிளாக் எலமெண்ட்ஸ் 1 அதில் வந்து நம்ம என்ன படிக்கணும்னா ஃபர்ஸ்ட் இது வந்து இட் கண்டென்ட்ஸ் 6 குரூப்ஸ் இருக்கு இதில். ஓகேவா? 13, 14, 15, 16, 17, 18. ஸோ 6 குரூப்ஸ் இருக்கு. அதில் வந்துட்டு நம்ம பி பிளாக் எலமெண்ட் 1ல, ஸோ இதெல்லாமே நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ் வந்து வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ யூ ஹாவ் டு ரெஃபர் தட். ஓகேவா? ஸோ பி பிளாக் எலமெண்ட்ஸில் ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு இதில் எதை பண்ண போரான் அண்ட் கார்பனை பற்றி இந்த லெசனில் படிச்சிருவோம். ஓகேங்களா? ஸோ அப்புறம் பேலன்ஸ் இருக்கிறத பற்றி நம்ம எதில் படிக்க போறோம்னாக்கா நெக்ஸ்ட் பி பிளாக் எலமெண்ட்ஸ் 2ல வந்து படிக்க போகிறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெசன் தான், தியரட்டிக்கல் டைப் தான். நீ புரிஞ்சுக்கிற சின்ன சின்ன கான்செப்ட் இருக்கும் அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ நிறைய 1 மார்க்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும். அஸ்டன் ரீசனில் கேட்கலாம், கரெக்ட் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கேட்கலாம். ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. So, general electronic configurations and oxidation states of p-block elements. So, group number kuduthukanga, group name. So, 13th group ku per enna naka icosagens. Okay, vana naka icosagens. General electronic configuration pathinga ns2 np1. Okay, va 14th group ku tetragens. Okay, va tetragens. General electronic configuration ns2 np2. 15th ஒன் பண்ண நிக்டோஜென்ஸ், நிக்டோஜென்ஸ். ஓகேங்களா? NS2 NP3. 16th குரூப் நமக்கு தெரியும், சால்கோஜென்ஸ். சால்கோஜென்ஸ் மீன்ஸ் ஓவர் ஃபார்மிங் எலமெண்ட்ஸ். ஃபார்முலா, ஜென்ரல் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா NS2 NP4. தென் 17th குரூப், ஸோ நமக்கு நல்லா தெரியும், ஹாலோஜென்ஸ். ஹாலோஜென்ஸ் மீன்ஸ் சால்ட் ஃபார்மிங் எலமெண்ட்ஸ். ஸோ NS2 NP5. ஸோ லாஸ்ட் ஒன், இன்னர் கேசஸ் ஆர் ரேர் கேசஸ் ஆர் நோபல் கேசஸ். ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இஸ் NS2 NP6. எஸ் ஆர்பில் 2 எலக்ட்ரான் ஃபில் பண்ணலாம், 2 ஃபில் ஆயிருக்கு. பி ஆர்பில் 6 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணலாம், 6 ஃபில் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட், ஸோ குரூப் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ நமக்கு 13th குரூப்போட லாஸ்ட் மேக்ஸிமம் எவ்வளோ அது வந்து எலக்ட்ரான் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா +3 வரைக்கும் அது லாஸ் பண்ணலாம். 14th குரூப்புக்கு +4, 15th குரூப்புக்கு +6, 16th +6, 17th குரூப்புக்கு +7, 18th குரூப்புக்கு +8. ஓகேவா?
அதர் அப்சர்வ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ், வேற ஏதாவது காம்பவுண்ட் கூட என்ன மாதிரியான ஆக்சிடேஷன் ஸ்டேட் அதை ஃபாலோ பண்ணுது, ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 13th குரூப் +1 ஃபாலோ பண்ணுறாங்க, 14th வந்து பார்த்தீங்கன்னாக்கா +2 ஃபாலோ பண்ணியிருக்காங்க, -4 ஃபாலோ பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க் ஓகேவா, இது ரெண்டுமே ரெண்டு பாயிண்ட்டுமே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 15th குரூப் +3 -3, 16th குரூப் பார்த்தீங்கன்னா +4 +2 -2, 17th குரூப் பார்த்தீங்கன்னாக்கா +5 +3 +1 -1, 18th குரூப் பார்த்தீங்கன்னாக்கா +6 +4 +2 ஓகேங்களா. ஸோ நம்ம நிறையா வந்து இந்த ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் படிச்சுட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் வந்து சாரி ப்ரீவியஸ் குரூப் வீடியோவில் வந்து பார்த்தோம். ஸோ நவ் மெட்டாலிக் கேரக்டர் ஓகேவா, என்னன்னாக்கா மெட்டாலிக் கேரக்டர், த டெண்டன்சி ஆஃப் அன் எலமெண்ட் டு ஃபார்ம் கேட்டையான் பை லூசிங் எலக்ட்ரான்ஸ் இஸ் நோன் அஸ் எலக்ட்ரோ பாசிட்டிவ் ஆர் மெட்டாலிக் கேரக்டர். நமக்கு தெரியும் ஒரு எலமெண்ட் வந்து எலக்ட்ரானை லாஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியில் இருக்கு அப்படின்னா அது மேக்ஸிமம் நமக்கு என்னன்னாக்கா மெட்டல்ஸ் ஓகேவா, மேக்ஸிமம் நமக்கு என்னன்னாக்கா மெட்டல்ஸ். ஸோ அப்போ அது நமக்கு என்னவா மாறுதுனாக்கா கேட்டையனாக மாறுது. ஸோ எலக்ட்ரோ பாசிட்டிவ் இன் நேச்சரில் மாறுது, தட் இஸ் அ மெட்டாலிக் கேரக்டர். திஸ் கேரக்டர் டிபெண்ட்ஸ் அப்பான் தி அயனைசேஷன் எனர்ஜி, எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னாக்கா அயனைசேஷன் எனர்ஜியை டிபெண்ட் பண்ணி, அயனைசேஷன் எனர்ஜினாக்கா ஒரு ஐசோலேட்டட் ஆட்டம்ல இருந்து எலக்ட்ரானை லாஸ் பண்ணுறதுக்கு கொடுக்கக்கூடிய எனர்ஜி தான் என்ன சொல்லுவோம், அயனைசேஷன் எனர்ஜி ஓகேங்களா. ஜென்ரலி ஆன் டிசெண்டிங் அண்டர்லைன் விச் இஸ் 1 மார்க், டிசெண்டிங் எ குரூப் த அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீசஸ் அண்ட் ஹென்ஸ் த மெட்டாலிக் கேரக்டர் இன்க்ரீசஸ் ஓகேங்களா. ஸோ நமக்கு குரூப்ல வந்து டிசெண்டிங் த குரூப் மேலேருந்து வரும்போது அனசிஷன் எனர்ஜி வந்து என்ன பண்ணா குறையுது, அப்போ மெட்டாலிக் கேரக்டர் வந்து என்ன பண்ணதுனாக்கா இன்க்ரீஸ் ஆகுது 1 மார்க் இது ஓகேவா. ஸோ திஸ் இஸ் யுவர் நம்ம பி பிளாக் எலமெண்ட்ஸோட குரூப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ போரான் ஃபேமிலி 13th குரூப், 14th குரூப் கார்பன் ஃபேமிலி, 15th குரூப் நைட்ரஜன் ஃபேமிலி, தென் 16th குரூப் ஆக்சிஜன் ஃபேமிலி ஆர் நமக்கு நல்லதுனாக்கா சால்கோஜன்ஸ், 17th குரூப் ஹாலோஜன்ஸ், 18th குரூப் வந்து என்னன்னாக்கா நமக்கு நோபல் கேசஸ். ஸோ இங்கே கலர்ஸ் கொடுத்துருக்காங்களா, இந்த ப்ளூ இருக்குல்லாம் நமக்கு என்னன்னாக்கா ஃபுல்லாக நமக்கு என்னவா இருக்கணும்னாக்கா மெட்டல்ஸ், மெட்டலாய்ட்ஸ். மெட்டலாய்ட்ஸ் மீன்ஸ் என்னன்னாக்கா கொஞ்சம் மெட்டாலிக் கேரக்டரும் இருக்கும் நான் மெட்டாலிக் கேரக்டரும் இருக்கும், தட் இஸ் என்னன்னாக்கா மெட்டலாய்ட்ஸ். ஸோ அதெல்லாம் இந்த கிரீன் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ டார்க் வயலட் கலர் கொடுத்துருக்காங்க, திஸ் இஸ் ஆர் நான் மெட்டல்ஸ், இதெல்லாமே நமக்கு என்னன்னாக்கா நான் மெட்டல்ஸில் இருக்கும். ஸோ ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ரெட் கலர் ஆர் பிங்க் கலர் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இதில் வந்து I1-2 கொடுத்துருக்கா, ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி, ENனாக்கா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. ஸோ அதில் எப்படி மேலேருந்து வருது கீழேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு பி பிளாக் எலமெண்ட்ஸோட ஸோ வித் தர் அயனைசேஷன் என்தால்பிஸ் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அண்ட் மெட்டாலிக் நேச்சர். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பார்த்துருக்கோம்னாக்கா மெட்டாலிக் நேச்சர் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து எது இந்த குரூப்பில் எது மெட்டல்ஸ் மெட்டலாய்ட்ஸ் நான் மெட்டல்ஸ் ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் இன் பி பிளாக் எலமெண்ட்ஸ் த ப்ரெசன்ட் இன் லோயர் லெஃப்ட் பார்ட் ஆர் மெட்டல்ஸ். ஸோ லோயர் லெஃப்ட் பார்ட், ஸோ லெஃப்ட் பார்ட்ல இருக்கலாம் கொஞ்சம் நமக்கு என்னவா இருக்குனாக்கா மெட்டல்ஸாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ ரைட் பார்ட் ஆர் நமக்கு என்னன்னாக்கா நான் மெட்டல்ஸ். ஸோ ரைட் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னவா இருக்குனாக்கா நான் மெட்டல்ஸ். Elements of group 13 have metallic character except the first element boron which is a metalloid which is very very important. So first group 13th group consider பண்றச்சு, so நமக்கு எல்லாமே அதுல metals ஆ இருக்காங்க, so except வந்து எனக்கு boron so which is a metalloid 1 mark. So having a properties intermediate between the metal and non metal. So metalloid னா என்ன சொன்னேன், metallic characterம் இருக்கும் non metallic characterம் இருக்கும், that is known as a metalloids okayவா. So the atomic radius of boron is a very small and it has a relatively high nuclear charge 1 mark. So வந்து சொல்லிருக்காங்க பாருங்க அட்டாம் போரான் வந்து நமக்கு என்னன்னாக்கா அட்டாமிக் ரேடியஸ் சின்னதா இருக்கும், சோ தட் இஸ் அட்டாமிக் நம்பர் இஸ் 5 ஓகேங்களா. சோ அப்ப நம்மளுக்கு என்னவா இருக்கும்னா அட்டாமிக் ரேடியஸ் சின்னதா இருக்கும், நியூக்ளியர் சார்ஜ் வந்து எப்படி இருக்குனாக்கா ஹையா இருக்கும் ஓகேங்களா. தீஸ் ப்ராப்பர்டிஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட்ஸ் நான் மெட்டாலிக் கேரக்டர். சோ இது வந்து நமக்கு என்னதான் வந்து நமக்கு சொல்லுதுனாக்கா நான் மெட்டாலிக் கேரக்டர் வந்து நமக்கு சொல்லுது. இந்த சப்ஸ்டிகேண்ட் அதே மாதிரியே குரூப்ஸ் குரூப்ஸ் த நான் மெட்டாலிக் கேரக்டர் இன்க்ரீசஸ்,
In group 14th elements, carbon is a non-metal, while silicon and germanium are metalloids, which is one mark. Okay, carbon namakku non-metal nu theriyum. Silicon and germanium pathinga namakku vandu impurities say po namba vandu semiconductors la. So appo adu namakku enna metalloids. In group 15, nitrogen and phosphorus are non-metals. Okay, ingla. So nitrogen phosphorus nalla gas namakku theriyum, so that is a non metals. And arsenic antimony or metalloids, which is nanaka metalloids, which is one mark, idellame one mark. In group 16, the oxygen, sulfur, selenium are non metals. Okay va. So and tellurium is a metalloid. All the elements of group 17 and 18 are nanaka non metals. Okay ingla. So namakku edhellam metals ah irukku, metallic nature la idu kuduthirukanga. So today class, so okay, so today class la vandru, so summa sir and introductions dhaan kuduthirukom. So because you were after the exam, so anal na simple ah in class mudichiten. So vandu neenga iniki today ungalku enna homework appdin pathinaaka the tabular column irukku laya, so the tabular column potrunga metallic nature vandu padichi full ah ve ezhudhirunga. Okay ingla. So that's it. So that's our homework. Okay, wow. Thank you, children.